இதோ என் உரையின் துவக்கம். பிறந்து சிறந்த மொழிகளுள் சிறந்த பிறந்த எம் தாய்மொழி அம் தமிழை முதற்கண் வணங்குகிறேன். நம் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாமானால் இறப்பு ஒரு சரித்திரமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் சொன்னபடியே வாழ்ந்தும் காட்டியவர் ராக்கெட் விஞ்ஞானி, இந்தியாவின் ஏவுகணை நாயகர், இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை, இந்தியாவில் உள்ள அனைத்து தலைசிறந்த விருதுகளுக்கும் சொந்தக்காரர், சிறந்த ஆசிரியர், அனைவர் ஆளும் மதிக்கத்தக்க அற்புதமான பேச்சாளர், தமிழர்களின் பெருமை மிக அடையாளம், வருங்கால இளைஞர்களின் முன்மாதிரியாக கருதப்படும் நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி இங்கு பேச வந்துள்ளேன். நீ யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்து வந்தாலும் உன் உழைப்பால் அறிவால் நீ வெற்றி அடைவாய் என்று கூறிய அப்துல் கலாம் அவர்கள் 1931 அக்டோபர் 15 தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் அவுபக் ஜெயின் அலாவுதீன் என்பவருக்கும் ஆசியம்மாள் என்பவருக்கும் மகனாக பிறந்தார். தன்னுடைய உழைப்பால் அறிவால் முயற்சியால் இந்தியாவின் முதல் குடிமகனாக உயர்ந்து மக்களின் ஜனாதிபதியாக தேர்ந்தவர். நம்மில் பல பேருக்கு முன்னாள் ஜனாதிபதியின் பெயர் கூட தெரியாது, ஏன் பின்னால் ஜனாதிபதியின் பெயர் கூட தெரியாது. ஆனால் சென்ற தலைமுறைக்கும் இன்றைய தலைமுறைக்கும் ஏன் நாளைய தலைமுறைக்கும் தெரிந்த ஒரே ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் லட்சியத்தை பலாக்கிவிடும். லட்சியத்தை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கிவிடும் என்று கூறியவர். தலைமுடியை பற்றி கவலை கொள்ளாத தன்னலமற்ற தலைவர் அவர். கலாம் அவர்கள் பிருத்வி ஏவுகணை, ஆகாஷ் ஏவுகணை, நாக் ஏவுகணை, அக்னி ஏவுகணை, அர்ஜுன் என்ற பீரங்கி, விமானம் இல்லாத விமானம், இது போன்ற எண்ணற்ற ஏவுகணைகளை கண்டுபிடித்தார். இவர் விண்ணை செலுத்திய ஏவுகணைகள் இந்தியாவை இழப்பமான இணைத்த எதிரி நாடுகளை நடு நடுங்க வைத்தன. இவர் பொக்ரைனின் போட்ட அணுகுண்டுகளின் சத்தத்தில் சில வல்லரசு நாடுகளின் வாழ்வாரிகள் செவிடாகிவிட்டன. இவர் எழுச்சி தீபங்கள், இந்தியா 2020, அக்னி சிறகுகள், இது போன்ற எண்ணற்ற நூல்களை இயற்றியுள்ளார். பூமிக்கு கீழே, பூமியிலே, பூமிக்கு மேலே உள்ள எந்த ஒரு சக்தியை காட்டிலும் மன எழுச்சி கொண்ட இளைஞர்கள் தான் இந்தியாவின் மிக பெரிய சக்தி என்று கூறியவர். உரங்களை ஆம்பிடிக்கலாம் என்றிருந்தவர்களை உடைக்கலாம், சாதிக்கலாம் என்று தட்டி எழுப்பியவர் அவர். இவர் 1981 பத்ம பூஷன் விருதும், 1990 பத்ம விபூஷன் விருதும், 1997 பாரத ரத்னா விருதும், 2000 ராமானுஜன் விருதும், 2007 அறிவியல் டாக்டர் பட்டம் விருதும், 2012 சட்டங்களின் டாக்டர் விருதும், இது போன்ற எண்ணற்ற விருதுகளை பெற்றுள்ளார். இளைஞர்களே, கனவு காணுங்கள், உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உங்களை உறங்க விடாமல் செய்வதே கனவு என்று கூறிய அப்துல் கலாம் அவர்கள் 2015 ஜூலை 27 நிரந்தரமாக உறங்கி சென்று விட்டார். 2020 இந்தியா வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார். இன்றைக்கு அவர் நம்மிடையே இல்லை என்றாலும் அவர் கண்ட கனவை நனவாக்க இன்றைய இளைய தலைமுறையினர் இணைந்து பாடுபட வேண்டும். இதுவே நாம் அனைவரும் அவருக்கு செலுத்தும் அஞ்சலியாக இருக்கும் என கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.